நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரை அடுத்த நரிமணம் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராம மக்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் நீண்ட காலமாக கிராமப்பகுதிக்கு அரசு பேருந்து சேவை தொடங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வந்தனர். இதனை கருத்தில் கொண்டு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க நரிமணம் ஊராட்சிக்கு உட்பட்ட நரிமணம் குத்தாலம் உள்ளிட்ட கிராமத்தின் வழியாக நாகப்பட்டினம் வரை செல்லும் அரசு பேருந்து சேவையை நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அருந்தம்பராஜ் தலைமையிலும் தமிழக மீன் வளர்ச்சி கழகத்தின் தலைவரும் நாகை தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளருமான கௌதமன் தொடங்கி வைத்தார். இதற்கு முன்னதாக நரிமணம் ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்திக் ஏற்பாட்டில் இலவச தையல் பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கியதுடன் குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பையை கிராம மக்கள் பிரித்தாளும் வகையில் குப்பை தொட்டிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய திமுக செயலாளர்கள் செல்வ செங்குட்டுவன், ஆர்டிஎஸ் சரவணன் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். நாகை நகராட்சியில் நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 36 வார்டுகளை சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். நாகை நகராட்சியில் கோவில் நிலத்தில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு வரிகளை குறைத்து அறிவிக்க வேண்டும், இடியும் தருவாயில் உள்ள பழைய பள்ளி கட்டிடங்களை இடித்து அகற்றி புதிய பள்ளிக்கூடங்கள் அமைக்க வேண்டும் என நகராட்சி கவுன்சிலர்கள் பேசினர். இஸ்லாமியர்கள் ரமலான் நோன்பு நாட்களில் பயன்பெறும் வகையில் 6000 மெட்ரிக் டன் நோன்பு கஞ்சிக்கு உண்டான அரிசி வழங்கிய தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து நகர்மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைவரும் ஒன்றிணைந்து வளர்ச்சிக்கான முகமாக தமிழக நிதியை அளித்து திராவிட மாடல் இதுதான் என்று பொட்டில் ஆராய்ந்ததை சொல்லியது போல பல மாநில அரசுகள் வியந்து பார்க்கிறது. ஒன்றிய நிதி அமைச்சராக 7 முறை இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் வியந்து பாராட்டியுள்ளார். தளபதியின் தலைமையில் தமிழகம் வெற்றியின் திசை நோக்கி தடம் வைத்து விட்டது. இது ஏற்றத்திற்கான மாற்றம். சில அரசியல் காரணங்களால் அன்றைக்கு அவர்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை. சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி ஏற்பட்டவுடன் உடனடியாக எங்களுடைய மதிப்புக்குரிய மீன் வளர்ச்சி கழக தலைவர் அண்ணன் கௌதமன் அவர்களை அழைத்துக் கொண்டு மிகப்பெரிய அந்த மக்களை, ஏழை எளிய மக்கள் இந்த மன்றத்தில் ஒரு சானிடரி, இந்த நகராட்சியிலே சானிடரி ஒர்க்கராக பணியாற்றி தன்னுடைய உழைப்பு கிட்டத்தட்ட 3 தலைமுறையாக உழைத்தவர்கள் அங்கே வசிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வெறும் காகிதமாகத்தான் பட்டா கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் இன்றைக்கு பட்டா வழங்கி கொண்டு இருக்கின்றோம். சரியாக ஆய்வு செய்து இவர்களுக்கு வழங்கலாமா என்று சொல்லி உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் அந்த உத்தரவை வழங்குகின்றோம். ஆனால் இவர்களுக்கு என்ன வழி? இவர்கள் இன்றைக்கு நமக்கெல்லாம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து கணக்கில் ஏற்ற போக்குவரத்து 9,56,876. இதை வந்து 12 மாதத்துக்கு பிரிச்சு கட்ட சொல்றாங்க. நன்கொடையாக 10 மாசம் வாடகை கேட்கிறாங்க. வாடகை பாத்தீங்கன்னா கமிஷன் எடுத்துக்கு 3.50 ரூபாய், ரெசிடென்சியல் வந்து 1 ரூபாய் 50 காசு கேட்கறாங்க. அதிகபட்சம் ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டை சென்னையில் ஒரு மீதி மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தங்குறாலே 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் கொடுத்தா போதும். பட் இது கொடுத்து சில வாடகை பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய் 9,000 ரூபாய் மாசம் வாடகை கேட்குறாங்க. சரி, ரைட்டு, அதை கட்டுறதுக்கே நாங்கள் ரெடியாக இருந்தாங்க. பழைய வாடகையை போட்டு கேட்குறாங்கல்ல, அவங்க வாழ்ந்தாங்க உழைச்சாலும் அவனால் அதை கட்ட முடியாது. என் வார்டில் இருக்கிற மக்கள் நான் சந்திச்சவரை சொல்கிறேன்,
ஒரு ஒரு மாசத்துக்கு 2000 அவங்க கொடுத்தாலே அந்த மா அந்த 2000 வச்சு அவங்க ஒரு மாசத்தே போட்டுருவாங்க. மக்கள்கிட்ட போயிட்டு இவ்வளோ பெரிய தொகையை கட்டினா என்ஓசி கொடுப்போம் அவங்க சொல்றாங்க. முனிசிபாலிட்டி அவ்வளோ வரி கொடுக்க சொல்றாங்க. இப்படிய சூழ்நிலை இருந்தால் அந்த மக்கள் சொந்த நிலத்திலேயே கடைசி வரையும் தண்ணி கிடைக்காம முனிசிபாலிட்டி தண்ணி கிடைக்காம சரியான முனிசிபாலிட்டியோட ஒரு வசதி கிடைக்கிறது. நீங்க சொல்றதே மக்கள் ஒரு பாதிக்கக்கூடிய சொல்லலாம் வரி போடுறாங்க சொல்றாங்க அரசாங்கம் சுனாமியிலானப்போ சுனாமியா பாதிப்புகளுக்கு கொடுத்த வீட்டுக்கு 500 to 600 ரூபாய் இருக்கு. ஆனால் தம்பி சொன்ன மாதிரி 2000 to 4000 ஸ்கொயர் ஃபீட்டு 6000 ஸ்கொயர் ஃபீட்டு 8000 ஸ்கொயர் ஃபீட்லாம் யாருக்கும் கொடுக்கவே இல்லை. நம்ம குடியிருக்கவங்க அவங்களுக்கு குடியிருப்புக்கு தேவையான வீடை முறைப்படி காலகாலமாக கட்டிட்டு வந்திருந்தா இவ்வளோ பெரிய நிதியே வந்திருக்காது. நகரமன்றத்தை நடத்துறதுக்கு எப்படி வரி தேவையோ அது மாதிரி கோயிலை நடத்துறதுக்கும் அந்த வரி கண்டிப்பாக தேவை. அதனால தான் நம்ம பார்க்க முப்பாடுறோம்னா அந்த காலத்திலேயே கிராமங்களை நிவேதனம் செய்து அதிலிருந்து வர வரியை வச்சு கோயிலுக்கு பராமரிக்கிறது என்ன போடுறதுக்கும் பாவம் செய்யறதுக்கும் பார்த்துக்கிட்டாங்க. நம்ம இதை எப்படி முறைப்படுத்தணும்னு தம்பி எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ப்ராப்பராக மறு கொடுக்கணும். அங்கேயும் நாங்கள் இவ்வளோ காலம் குடியிருக்கோம், இது கமர்ஷியல் இல்லை, குடிதான் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக மறுபரிசீலனை அங்கேயும் பண்ணுறாங்க. கமர்ஷியல்னா ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ உள்ள இதில் கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்காங்க, வரி தானாகவே உயர்ந்துடும். கமர்ஷியல் பண்ணிட்டாலே வரி உயர்ந்துடும். கமர்ஷியலை வச்சுக்கிட்டு நான் வீடு தான் வச்சுருக்கேன் அப்படின்னா அது ஏற்புடையதில்ல, அது இருக்கணும் கிடையாது. இந்த 2011 உறுப்பினர் தான் பேசினாங்க, இந்த பார்க்கிங் பார்க்கிங் பேசினாங்க. அது உண்மையிலே என் வார்டில் அதில் அனுபவிச்சு கிடைக்கிறேன். அவங்க வாக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது சொன்னா உடனே
எங்களுக்கு நேராகவே வந்து கால் பண்ணி அப்ரூவ் பண்ணியாளருக்கு கால் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி உடனே அதை கிளீன் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ அந்த டாக்டர் நேம் ரெஃபர் பண்ணி அவர் தான் இக்கூட்டத்தில் நகராட்சி ஆணையர் ஸ்ரீதேவி மற்றும் பொறியாளர் ஜெயகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பம் மகா காளியம்மன் கோவில் பங்குனி தீமிதி திருவிழா கடந்த 5ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் வெகு விமர்சையாக துவங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பூக்குழி இறங்கும் வைபவம் நடைபெற்றது. அப்போது மகா காளியம்மன் மணிமண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். அதனைத் தொடர்ந்து விரதம் இருந்து காப்பு கட்டி கொண்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பூக்குழி இறங்கினர். 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சியில் சுமார் 2000 மேற்பட்ட பக்தர்கள் ஒன்றன் பின் ஒருவராக பூக்குழி இறங்கி பக்தி பரவசத்துடன் தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றி கொண்டனர். அதன் பின்னர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தொருளிய மகா காளியம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட திரளான பக்தர்கள் சுவாமியை வேண்டி தரிசனம் செய்தனர். நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளை மனுதாரர்கள் சமரச முறையில் தீர்வு காணும் வகையில் மாவட்ட நீதிமன்றங்களில் சமரச மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த சமரச மையத்தில் மனுதாரர்கள் எதிர்த்தரப்புடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தலாம். சமரசம் ஏற்படவில்லை என்றால் தங்களது வாதத்தை நீதிமன்றத்தின் முன் தொடரலாம். எவ்வித மேல்முறையீடு இல்லாமலும் விரைவாகவும் சுமூக தீர்வு ஏற்பட பயனுள்ளதாக அமையும். இத்தகைய மையம் மூலம் மனுதாரர்கள் தீர்வு கண்டு பயனடைந்துள்ளனர். அதன்படி நாகப்பட்டினம் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சமரச மையம் சார்பில் நடந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு மாவட்ட நீதிபதியும் மாவட்ட சமரச மையத்தின் ஒருங்கிணைப்பாளரான முதன்மை மாவட்ட நீதிபதி திரு கிங்ஸ்லி கிறிஸ்டோபர் தலைமை தாங்கி சமரச மையம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாவட்ட நீதிமன்றத்தில் சமரச விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் சமரசத்தை விளக்கும் நாடகமும் நடைபெற்றது. நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.